ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 24/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 12:48 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அனுஷம். மாலை 5:46 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. யம பயம் போக்கும் சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் இன்றைய நாளில் கிடைக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதா, இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண சித்தி கணபதி. அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சௌந்தரநாயகி. அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் RJ. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஒரே நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சிவசூரிய பெருமாள். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் BU. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடிமரத்து விநாயகர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் VX.
செயல்களில் விருப்பமும் வாழ்வியலில் திருப்பமும் அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையற்கரசி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய இணக்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே காலை நேரத்தில் வாக்குவாதம் அதிகரித்தாலும் மாலை நேரத்தில் மன ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப கௌரவம் காப்பாற்றக்கூடிய சூழல்களும் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத சந்திர யோகம் இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால கடந்த கால வறுமையிலிருந்து விலகி பெருமையான சூழல்களை சந்திக்க முடியும். கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான வாய்ப்பு நிறைந்த சூழ்நிலைகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப மேன்மை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி என். வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் புதிய பிளாஸ்டிக் உற்பத்தியில் உள்ளவர்களுக்கும் பெரிய வருமானங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ.
நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புத சந்திர யோகம் இருக்கிறதுனால பெண்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஒரு சில வீடுகளில், அதாவது ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவியும் அதற்கு மேலே வருமானமும் ஒரு சில பெண்களுக்கு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளவரெல்லாம் நல்லவரல்ல என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் இஜட். அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லோருக்கும் நன்மை தரும் எல்விளக்கு சூட்சுமத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் கே யு. இன்றைய ஆன்மீக தகவலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையிலிருந்து மாலை வரைக்கும், அல்லது இன்றைக்கு காலையிலிருந்து நாளை காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வானவியல் சாஸ்திரம் கொடுத்திருந்தாலும், பொதுவாக பரிகாரத்திற்கோ அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உள்ளபூர்வமான வேண்டுதலுக்கோ பிரம்ம முகூர்த்தம் மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து, அதாவது நடு இரவுக்கு பின் இரவுக்கு அடுத்து வரக்கூடிய அதிகாலை என்று சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை காலம்னு பிரித்து கொடுத்துருந்தாலும் இந்த நேரத்துக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா, விண்ணில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவனுடைய பார்வை மண்ணில் விழக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிறதுனால தான் இந்த காலத்திற்கு, இந்த அதாவது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய இந்த காலத்திற்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்று நமக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்லி வச்சிருக்குது. அப்போ பிரம்மனுடைய பார்வை, பிரம்மாவுடைய பார்வையே பூமியில் விழக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கோ, பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கோ, நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதிகளுக்கோ மிகப்பெரிய வெற்றியை அறுதியிட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் வந்து உறுதியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பிரம்ம சாஸ்திர விதி. அதனால பிரம்மனுடைய பார்வை விழக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலமாகவும், எதனால் பிரம்ம முகூர்த்த காலம் என்று பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனுடைய பார்வை இந்த பூமியில் வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுனால இந்த காலத்திற்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்ற பெயர் வந்ததாகவும் ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்ல ஆன்மீக சாஸ்திரம் அறுதியிட்டு உறுதியாக சொல்லி வச்சிருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.